சோ இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பார்ட்டா எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும், ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதணும் அப்படின்னா அந்த இன்ட்ரடக்ஷன் எப்படி எழுதணும். இப்ப நீங்க ஒரு ஒர்க் ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த ஒர்க் இருக்கணுமோ அது இருக்கணும், பட் உங்களோட ஒர்க் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. A good introduction should tell the reader what the project is about. என்ன பண்ண போற, உன்னுடைய ஸ்பெஷல் நாலேஜ் எல்லாம் அதுல வந்து காமிக்கணும் கிடையாது. என்ன ஒர்க் பண்ண போற அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இட் சுட் பி இன்க்ளூடட் இன் த இன்ட்ரடக்ஷன். அதே மாதிரி இப்போ வந்து நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஃபைட்டோ, இப்போ நீங்க வந்து அந்த பிளான்ட் வந்து மெடிசனல் பிளான்டா கொண்டு போக போறீங்க, ஒரு நோய்க்கு டிசீஸ் கொடுக்குற மாதிரி கொண்டு போக போறீங்கன்னா அப்ப முதல்ல என்ன பண்ணணும், ஃபைட்டோ மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட் யூஸ் பண்ணி என்னெல்லாம் மெடிசன் பண்றாங்க அதை பத்தி பேராகிராஃப் கொடுத்துட்டு, அப்புறம் என்னென்ன பிளான்ட் எல்லாம் மெடிசனல் பிளான்ட் இருக்குங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து உங்க பிளான்ட் பேர் எடுத்து அந்த பிளான்ட்ல என்ன இருக்கு, அந்த பிளான்ட்லோட ரூட் என்ன, அதனுடைய ஸ்டெம் யூஸ் பண்றாங்களா, அதுல ரூட் யூஸ் பண்றாங்களா, அதுல லீஃப் யூஸ் பண்றாங்களா, யூஸ் பண்றாங்களா, என்ன அதனுடைய வெஜிடபிள் யூஸ் பண்றாங்களா, இல்ல சீட் யூஸ் பண்றாங்களா, இல்ல ஃப்ரூட் யூஸ் பண்றாங்களா, என்ன பார்ட் ஆஃப் த பிளான்ட் யூஸ் பண்றாங்கிறத கொடுத்துட்டு அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா கொடுத்து வரக்கூடியதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன். பட் உங்களுடைய இன்ட்ரடக்ஷனோட கடைசியில உங்க நீங்க இந்த பிளான்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன பண்ணி அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்றதையும் கடைசி பேராகிராஃப் ஒரு ரெண்டு பேராகிராஃப்ல கொடுக்கணும். ஸோ அப்ப இன்ட்ரடக்ஷன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம், இப்ப கிளினிக்கல் ஸ்டடிஸ் பண்றவன் என்ன பண்ணுவான், டிசீஸ் அவன் என்ன டிசீஸ் கெடுத்துக்கிறான், இப்ப கேன்சர் கெடுத்துக்கிறானா, கேன்சர்னா என்ன, அந்த கேன்சர்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, இந்த கேன்சர் வந்து வேர்ல்ட் லெவல் எவ்வளவு இருக்கு, இந்தியா லெவல்ல எவ்வளவு இருக்கு, அந்த கேன்சர் வந்து பேஷண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுக்கு என்ன சிம்டம், அதுக்கு என்ன டயக்னாசிஸ், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதை எப்படி வந்து கியூர் பண்ணலாம் இப்படிங்கறதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம். இப்ப நான் வந்து கேன்சர் சாம்பிள் எடுத்து அதுல வந்து இந்த பயோகெமிக்கல் பாராமீட்டர்ஸ் அனலைஸ் பண்ணி எவ்வளவு லெவல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன், இந்த லெவல்ஸ கண்டுபிடிச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க போறேன், இந்த ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்டிவ்னஸ் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும், ஆக்சுவலா இன்ட்ரடக்ஷனை முடிக்கணும். ஸோ இப்படிதான் வந்து ஆல் த இன்ட்ரடக்ஷன் சுட் கண்டெயின் திஸ் பார்ட். ஸோ நம்ம வந்து என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கோடைய டீடைல்ஸ் அதுல கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ண போறோங்கிற டீடைல்ஸ் கொடுக்கலாம்னா அந்த ஒர்க்குக்கு ப்ரிலிமினரி நாலேஜ் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து அதுல கொடுக்கறது தான் இன்ட்ரடக்ஷன் சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த இன்ட்ரடக்ஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது என்னன்னா ரெஃபரன்ஸ். இந்த இன்ட்ரடக்ஷனே நம்ம ரெடி பண்ணும்போது யூஸ்வலா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் போடும்போது அதுல ரெஃபரன்ஸை வந்து ரெண்டு விதமா மென்ஷன் பண்ணுவோம். ஒன்னு வந்து நம்பரிங், இங்க பாக்கலாம் 1.3, 1.2, 2 இந்த மாதிரி நம்பரிங் கொடுப்பாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் அப்படிங்கறது ரெண்டு விதமா பண்ணுவாங்க, ஒன்னு வந்து நம்பர் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ரெஃபரன்ஸ், இன்னொன்னு அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம் சயின்டிஸ்டோட நேம் கொடுத்து கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டு டைப்ல 2 different ways you can give a reference. One is on the base of number, the other one is scientist name. நம்பர் கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி ஒர்க் ஏத்திட்டு போறீங்களோ அதுபடி நீங்க நம்பர் கொடுத்துட்டே வரலாம். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு தடவை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டோம்னா நீங்க பார்க்கலாம், நீங்க இப்ப இந்த இடத்துல 1, 2 கொடுத்துட்டான், திரும்ப இந்த இடத்துல 2 கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ நம்ம 2வது 3 யூஸ் பண்ணும்போது இங்க 3 போடக்கூடாது, ரெண்டாவது ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணா 2 போகணும். அதே மாதிரி தான் இங்க பாருங்க 6வது ரெஃபரன்ஸ் இங்க யூஸ் பண்ணியிருக்கான், திரும்ப 6வது ரெஃபரன்ஸ் இங்க யூஸ் பண்ணும்போது திரும்பவும் 6 தான் போறோம். ஸோ ஒரு தடவை ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதே ரெஃபரன்ஸ் எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் முடிஞ்ச வரைக்கும் ரெப்படிஷனை குறைக்கிறது நல்ல ஒர்க்கா இருக்கும். அப்படி ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த நம்பரை கொண்டு வந்து அங்க நீங்க போடணும். அதே மாதிரி சயின்டிஸ்ட் நேம் யூஸ் பண்ணும்போது சில விஷயம் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அதுல ஒரு ஆத்தர் இருப்பார், இப்போ 2 மேல இருப்பாங்க, 3 இருப்பாங்க, 4 இருப்பாங்க, சில இதுல 10 கூட இருப்பாங்க, சில இதுல 2 இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஜென்ரலா 1 2 மோர் தேன் 2. ஸோ இதுதான் 3 கேட்டகரியா நம்ம பார்க்கணும். ஸோ 1 2 மோர் தேன் 2. ஸோ 1 இருந்தா நீங்க ஆத்தரோட நேம் நீங்க இங்க கவனிக்கலாம் வெப்பர் கமா 2011. ஸோ 1 நீங்க ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ல 1 நேம் அவரோட செகண்ட் நேம், அதே மாதிரி நேம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆத்தரோட செகண்ட் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட நேம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஸோ சுப்பிரமணியம் சிவகுமார்னு எழுதணும். அப்போ எப்படி எழுதும் போது எப்படி எழுதுவோம், சுப்பிரமணியம்ன்றது அப்பா பேரு, சிவகுமாருங்கிறது என் பேர். ஸோ அப்போ என்னோட பேர்னா இது சிவகுமார் செகண்ட் நேம். ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு லெவல் ஃபுல்லாருமே 2வது நேம் தான் வந்து மெயின் நேமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு ஆத்தர் நேம் ஒரு ஆர்டிக்கிளில் போய் பார்க்குறாரு அப்படின்னா அவரோட 2வது நேம் என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஆத்தரோட 2வது நேம், அந்த நேமை எடுத்து இங்க முதல்ல போட்டுக்கிட்டு கமா போட்டுட்டு அவர் என்ன வருஷம் அந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆச்சோ அந்த இயரை வந்து நீங்க போடணும். இது 1 இருந்தா, 2 இருந்தா என்ன பண்ணணும்னா இங்க நீங்க பாக்கலாம், இங்க போட்டுருக்காங்க பாரு கிரைக் அண்ட் டென் ஹார்ட் கமா 1992. 2 இதே மாதிரி செகண்ட் நேம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆத்தர், செகண்ட் நேம் ஆஃப் செகண்ட் ஆத்தர், கிரைக் அண்ட் இனிஷியல் எதுவுமே இங்க வராது, வெறும் பேர் மட்டும் அண்டு இன்னொரு பேர் போட்டுட்டு கமா இயர் போடணும். சரி 2 மேல இருக்காங்க 3
ஆத்தர் இருக்காங்க, நாலு ஆத்தர் இருக்காங்க, அஞ்சு ஆத்தர் இருக்காங்க. அப்ப என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க, செங்கர் இட்டால் 1989 இந்த மாதிரி போட்டுருங்க. இட்டால் அப்படிங்கிற இடி ஸ்பேஸ் ஏஎல் புள்ளி கமா அப்படிங்கறத போடுறது வந்து நிறைய பேர் அர்த்தம். சோ இப்ப செங்கர் அப்படிங்கிறவங்க கூட இன்னொரு பத்து பேர் இருக்கலாம், இல்ல ஏழு பேர் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா அந்த ரெஃபரன்ஸ் போடுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, செங்கர் இட்டால் கமா 1989 போட்டு விட்டுட்டு அப்படின்னா, அப்ப ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க. அந்த அந்த ஒர்க்கை வந்து நீ ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சில நேரங்கள்ல நீ ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருப்போம், அந்த ரெண்டு லைனை பத்து ஆர்டிகளை கொடுத்துருப்போம். அப்ப என்ன பண்றது, ஒரே இதுல இப்ப இட்டால் இவர் ஒரு ரெஃபரன்ஸ், கோலன் செமிகோலன் போட்டுட்டு இன்னொரு ரெஃபரன்ஸ், இன்னொரு செமிகோலன், இன்னொரு ரெஃபரன்ஸ். சோ ஒரு ரெண்டு லைனுக்கு நீ நாலு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த நாலு ரெஃபரன்ஸ்லயுமே அதுக்குள்ள போடலாம். அதுக்குள்ள போடும்போது என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த ரெஃபரன்ஸை போடும்போது என்ன போடணும், செமிகோலன் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த ரெஃபரன்ஸை நீங்க போடணும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ். நீங்க இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், இல்லை ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் ஆகட்டும், டிஸ்கஷன் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும்னா, எய்தர் யூ கேன் யூஸ் அ நம்பர் ஆர் யூ கேன் யூஸ் அ சயின்டிஸ்ட் நேம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு சயின்டிபிக் ஆர்டிகிளா இருந்தா அதிகமா என்ன இருக்கணும், ரெஃபரன்ஸ் தான் இருக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து சயின்டிஸ்டோட நேம் கொடுத்து கொடுக்கறது தான் பெஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து எய்ம் ஆஃப் த ஸ்டடி. ஒரு எய்ம் ஆஃப் த ஸ்டடி நீ ரெடி பண்ற அப்படின்னா அதுல என்ன இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு டிசீஸ், இப்போ நான் சொன்ன கேன்சர் எடுத்து பண்ணலாம், இல்லை வந்து நீங்க ஏதோ ஒரு ஒர்க் எடுத்து பண்றீங்க, இப்போ வந்து டயபெட்டிஸ்ல பண்றீங்க, ஆன்டி டயபெட்டிக் பிளான்ல நீ பண்றேன்னா முதல் பேராகிராஃப் என்ன கொடுக்கணும், டயபெட்டிஸ் பத்தி கொடுக்கணும். எவ்வளவு பேர் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, எவ்வளவு பேஷண்ட் இந்தியாவில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எவ்வளவு பர்சன்ட் வேர்ல்ட் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா, நீ ஏன் அதில் ஒர்க் பண்ற அப்படிங்கறத ஒரு பேராகிராஃப். ஸோ ப்ரெசன்ட் சினாரியோ அபவுட் த ப்ரெசன்ட் ஸ்டடி. தென் நீ ஏன் அந்த ஒர்க்கை பண்ணணும், இப்போ எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் நீ ஏன் அந்த ஒர்க் பண்ண போற. ஸோ யூ ஷுட் ஜஸ்டிஃபை, நீ ஏன் அந்த ஒர்க்கை பண்ற, ஒய் யூ, நீ என்ன ஆர்டர், என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போற அப்படிங்கறத அந்த எய்ம் ஆஃப் ஸ்டடியில் கொடுக்கணும், இல்லை ஸ்கோப் ஆஃப் த ஸ்டடி, இல்லை அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டடி. எப்படி இருக்கணும், எய்ம் ஆஃப் த ஸ்டடிங்கிறது யூ ஷுட் கண்டெயின் அ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் விச் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த ப்ரெசன்ட் சினாரியோ. இப்போ என்ன இருக்கு அந்த பர்டிகுலர் பொறுத்து, இப்போ ஃபைட்டோ ரெமிடியேஷன் பண்றோம், பிளான்ட் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றோம்னா என்ன டிசீஸ் பண்ற, எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல நீ வந்து ஒரு ஏதோ இண்டஸ்ட்ரியல் ஒரு டை டிகிரேடேஷன் பண்ற அப்படின்னா, டை டிகிரேடேஷன் ஏன் பண்ண போற, ஏன்னா பொல்யூஷனை குறைக்கணும் இல்ல, அந்த மாதிரி இருந்தா அதை பத்தி ஒரு பேராகிராஃப். ஸோ ஒரு எய்ம் ஆஃப் ஸ்டடி, இல்ல ஸ்கோப் ஆஃப் ஸ்டடி, இல்ல அப்ஜெக்டிவ் ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அந்த டீடைல்ஸை பத்தி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு, நீ ஏன் ஒர்க் பண்ணணும், இந்த ஒர்க்கை நீ பண்றதுனால என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு, தென் நீ என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றியோ அதை கொடுக்கணும். இதை கொடுக்கறதுக்கு தான் எய்ம் ஆஃப் ஸ்டடி நம்பர் சொல்றோம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ரிவி அது பேரே திரும்பி படிச்சு பாருங்க, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்ன அர்த்தம், இப்ப நம்ம வந்து ஒரு ஒர்க்கை டிசைன் பண்ணிட்டோம், இந்த ஒர்க் மாதிரி வேற யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் பேர் தான் என்னது, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ இந்த லிட்ரேச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆ ஜேர்னல் ஆர்டிகல்ஸ்ல இருந்தும் தான் கலெக்ட் பண்ணி ஆகும். நீங்க வந்து புக்ஸ் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கறதை அவாய்ட் பண்ணும். இன்ட்ரடக்ஷன்ல தான் வந்து புக்ஸ் ரெஃபரன்ஸ் இல்ல வெப்சைட்ல இருக்கிறது இதெல்லாம் கொடுக்கலாம். பட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல முடிஞ்ச வரைக்கும் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆன ஆர்டிகிளை மட்டும்தான் நீங்க லிஸ்ட் பண்ண முடியும். அதை எப்படி லிஸ்ட் பண்ண போறீங்க, இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லியிருக்காங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்ன அர்த்தம், இப்போ ஒரு மூணு ஒர்க் உனக்கு கிடைக்குது, ஒரு ஒர்க் 1970 பண்ணிருக்காங்க, இன்னொரு ஒர்க் வந்து 2000 பண்ணிருக்காங்க, இன்னொரு ஒர்க் 2005 பண்ணிருக்காங்கன்னா, அப்ப நீ இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல இந்த மூணு ஒர்க் எழுதும்போது என்ன முதல்ல எழுதணும் அப்படின்னா, 1970 ப்ரொடியூஸ் பண்ண ஒர்க் ஃபர்ஸ்டும், தென் ஒரு 2000 பண்ணதும், அதுக்கப்புறம் 2005 பண்ண ஒர்க்கையும் நீங்க ஆர்டர் பண்ணி எழுதணும். அதே மாதிரி பாசிவ் வாய்ஸ் தான் அதுல வந்து யூஸ் பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணி, ஏன்னா இன்னொருத்தர் பண்ண ஒர்க், ஸோ அதனால சோ அண்ட் சோ கேரிட் அவுட் திஸ் ஒர்க், சோ அண்ட் சோ டிட் தட் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதணுமே தவிர ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதக்கூடாது. ஸோ அதே மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா, இதுக்கு நீங்க எங்க இருந்து லிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எடுப்பீங்க, முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேர்னல் ஆர்டிக்கிளை வந்து கலெக்ட் பண்ணுவீங்க. அந்த ஆர்டிக்கல் இருந்து எய்தர் அப்டிராக்டோட கடைசி பகுதியில் அப்டிராக்ட் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க எல்லா ஆர்டிக்கிளையும் நீங்க இதை பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே வரும் அந்த ஆர்டிக்கிள் வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக்கிளோட ஃபர்ஸ்ட்லயே வரக்கூடிய அப்டிராக்ட்ல இருந்து நீங்க டீடைல்ஸ் எடுக்கலாம், இல்லையா அந்த ஆர்டிக்கிளோட கன்க்ளூஷன் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்போம், அந்த பேராகிராஃப்ல போய் படிச்சீங்கன்னா அந்த ஒர்க்ல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது, அதாவது அதை மட்டும் ரெண்டு லைன் இல்ல மூணு லைன் மட்டும்தான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல போகணும். அதை வந்து ஒரு பேஜ்லயோ ஒரு பெரிய பேராகிராஃபோ போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஆர்டிகல்ஸ் எல்லாம் எங்க இருந்து கலெக்ட் பண்ணுவீங்க, யூஸ்வலா பாத்தீங்கன்னா பப்மெட் சென்ட்ரல் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த பப்மெட் சென்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆர்டிகல்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபுல் பேப்பரும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்க அந்த ஃபுல் பேப்பர் எடுக்கும்போது அது என்ன ஃபார்மெட்ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா,
பிடிஎஃப் ஃபார்மெட்ல தான் அந்த ஆர்டிகல் எடுக்கும். பிடிஎஃப்ங்கிறது என்ன சொல்றாங்க, போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபைல்ங்கிறது தான் ஷார்ட்டா பிடிஎஃப்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா இமேஜ் எல்லா டேபிள் எல்லாம் ஒரே ஃபைலா அழகா அலைன் ஆயிருக்கும். ஸோ தட் நீ படிக்கிறது பிரிண்ட் போறதுலாம் ரொம்ப ஈஸி. எஸ்டிஎம்எல் ஃபைல் எல்லாம் எடுத்தீங்கன்னா டேபிள் தனியா போவோம், ஃபிகர் தனியா போவோம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கிறதுனாலதான் பிடிஎஃப் ஃபார்மெட்ல டவுன்லோட் பண்ணு. இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க ஆர்டிகலை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் கோ டு த ஒரு வெப்சைட்டுக்கு போறோம் இல்லையா. அதாவது நீங்க இப்ப கூகுளே போறீங்கன்னு வச்சுங்க, கூகுள் போயிட்டு யூ ஆர் கோ டு டைப் டைப். இப்ப நீங்க வந்து என்ன ஒர்க் பண்ணீங்க, இப்ப கேன்சர்ல பண்றீங்க அப்படின்னா இப்ப கேன்சர்னு கொடுத்துருப்போம் இல்லையா. அந்த கேன்சர்னு கொடுத்தோம்னா நிறைய நான் சொன்ன மாதிரி பப்மெட் சென்ட்ரல் பிஎம்சி அப்படின்னு நம்ம கொடுக்கணும், பப்மெட் சென்ட்ரல். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் வரப்போகுது, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல இந்த சைட்ல போய் பாத்தீங்கன்னா ரெண்டு லிங்க் இருக்கும், இந்த இதுல ஃப்ரீன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ஃப்ரீன்னு போட்டிருக்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ஆர்டிகல் ஓப்பன் ஆகும். இந்த ஃபுல் ஆர்டிகல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய ரைட் கார்னர்ல போயிட்டு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்க அதை தான் என்ன பண்ணு சேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிகளை கலெக்ட் பண்ணும். ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் கூகுளில் போயிட்டு அந்த டிசீஸ் பேரை டைப் பண்ணி கூட சேர்ந்து பப்மெட் சென்ட்ரல் அப்படிங்கிறதையும் சேர்த்து டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆர்டிகல் வந்து கிடைக்கும். முதல்ல நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல் எடுத்துங்க. ஒரு பிஜி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 ரெஃபரன்ஸ் ஆர்டிகல் நீங்கள் கலெக்ட் பண்ணுவோம் உங்கள் ரிலேட்டட் ஒர்க் ரிலேட்டடாக. இதே நீங்கள் பிஹெச்டிலாம் பண்ணீங்கன்னா 1000 ஆர்டிகளை வந்து கலெக்ட் பண்ணணும். ஒரு எம்ஃபில் பண்ணுறேன்னா 500-600 ஆர்டிகல் மினிமம் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக கொடுக்கணும். அப்போதான் வந்து உங்கள் ஒர்க் வந்து கிரிட்டிக்கல் ஒர்க்காக எஃபெக்டிவ் ஒர்க்காக இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு பப்ளிஷ் இன் லேட்டர் டைம், உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த ரெஃபரன்ஸ் கலெக்ஷன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லேட்டஸ்ட் ரெஃபரன்ஸ், நீங்கள் பழைய ரெஃபரன்ஸும் கொடுக்கலாம், பட் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா கொடுக்க பாருங்க. ரிசர்ச் அண்ட் டிஸ்கஷன்லாம் ரீசெண்டான ரெஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க.